வல்ல அல்லாஹுவை பயந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நேரான வழியிலே நம்மை நடத்தி செல்ல அல்லாஹுவின் அருள் வேண்டி, அதற்கான திடசங்கற்பம் அனைவரும் பூணுவோமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. சகோதரர்களே, நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லாஹுவை நினைக்க, அவனை வணங்க, அவரை தொழுவதற்காக நாம் கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே நம்மை சுற்றியுள்ள நமது சகல முஸ்லீம் உலகத்தையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். முஸ்லீம்களை எங்கெங்கெல்லாம் அவர்கள் வாழ்கின்றார்களோ அவர்களின் நிலையினை இன்று சிந்தித்து பாருங்கள். நாம் கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலேயே எத்தனையோ நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களின் புனித இரத்தங்கள் சிந்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன் நம்மிடம் எது குறைவு? ஏன் ஈரானிலே ஷஹீதாக்கப்பட்டு இன்று தௌஹா சென்றிருக்கின்ற இஸ்மாயில் ஹனியா போன்றவர்கள் ஏன் கொல்லப்பட வேண்டும்? ஏன் முஸ்லீம்களின் இரத்தங்கள் இவ்வளவு விலை குறைந்ததாக இந்த உலகத்திற்கு தெரிகின்றது? நம்மிடம் என்ன குறைவிருக்கிறது சகோதரர்களே? நம்மிடம் செல்வம் இருக்கிறது, மனித பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது. நம்மை வைத்தே உலகத்திலே உள்ள பெரிய சக்திகள் பெரிய சக்திகளாக நிலைத்து நிற்கின்றன. நாம் இல்லை என்றால், நாம் அவர்களுக்கு வாரி வழங்கவில்லை என்றால், அவர்கள் ஒருபோதும் உலகின் பெரிய சக்திகளாக அங்கே நடமாடுவதற்கு எந்த விதத்திலும் காரணமில்லை. நம்மிடம் நம்மளுக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்ற கொடைகளுக்கு மட்டில்லை. அல்லாஹுவின் நியமத்துகளை நீங்கள் எண்ண முயன்றால் எண்ணி முடிக்க மாட்டீர்கள் என்று சொல்கின்றது குர்ஆன். இப்போதும் எப்போதும் அவ்வாறு இருக்கும் போதும் ஏன் பணக்காரர்களாகிய நாங்கள், சகல விதங்களிலும் செல்வந்தர்களாகிய நாங்கள் அறிவில் குறைந்தவர்களா, ஆற்றலில் குறைந்தவர்களா, படிப்பில் குறைந்தவர்களா, செல்வத்தில் குறைந்தவர்களா? ஏன் செல்வத்தில் குறைந்தவர்களால் நாம் அடிமைப்படுத்தப்பட வேண்டும்? ஏன் நமது செல்வத்தை பயன்படுத்தி அவர்கள் உலக மகா சக்திகளாக மாறி மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும்? இதை பற்றி நாம் சற்று சிந்தித்தோமா, சிந்திக்கின்றோமா? ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உண்மையான முஃமீன்களாக இருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள். ஆனால் நாம் தவறா அல்லது குர்ஆன் தவறா? நாங்கள் இன்று சகல இனங்களினாலும் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இனமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நமது தனித்துவம் என்ன, நமது ஈமான் என்ன, நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடமை என்ன, மரியாதை என்ன? நமது கௌரவத்தை, நமது தனித்துவத்தை, நமது உரிமைகளை நாம் பாதுகாக்க முடியாதவர்களாக இருக்கின்றோமா? அப்படிப்பட்டால் அவர்கள் உரிமையை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? பாதுகாக்க முடியாதென்றால் நாம் ஏன் பேச வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு நேரான வழியைத்தான் காட்டி தந்திருக்கிறார். அல்லாஹ்வில் உண்மை விசுவாசிகளாக நீங்கள் இருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, நாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை உலகத்திற்கு தட்டி சொல்ல நாங்கள் தயங்காமல் முன்வரக்கூடிய நிலையில் வாழ வேண்டும். அப்படி என்றால் என்ன எம்மிடம் குறைந்திருக்கிறது?
ஏன் நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், அஹஸிப அன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் நாங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் துன்பம் அவர்களுக்கு வரக்கூடாது, அவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, அவர்களுக்கு சோதனை வரக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றார்களா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? ஈமான் என்பது ஒரு வசனம். இறுதியில் நாம் அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்று கூறலாம், நாங்கள் ரசூலை நம்புகின்றோம் என்று கூறலாம், ஆனால் அது உண்மையாவது எப்போது? நமது செயல் மூலம். அதனால்தான் எப்போதும் குர்ஆனிலே இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி என்ற தொடரினை நாங்கள் ஆல்வேஸ் காண்கிறோம். எப்போதும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்கள், அதாவது அந்த ஈமானின் அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள். எனவே நம்முடம் சகலனும் இருந்தாலும், நம்முடம் அல்லாஹ் கூட இருந்தும் நாம் தோல்வி காண்கிறோம். ஏன்? நாம் அல்லாஹ்வுடன் இல்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நமக்கு வழிகாட்டுகின்றான், நமக்கு ரசூலை அனுப்புகின்றான், நமக்கு நேரான வழியை சொல்லிக் காட்டுகின்றான், தவறான வழியை காட்டி எச்சரிக்கின்றான். ஆனால் நாம் அல்லாஹ் சொல்வதை கேட்கிறோம் இல்லை, நாம் அல்லாஹ்வுடன் இல்லை, அதனால் நாம் தோல்வி அடைகிறோம். நாம் எங்கும் குர்ஆனிலே அல்லாஹ் என்ன கூறுகிறான், நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன கூறுகிறான்? வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளி, மனிதன் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருப்பான். எப்போது அவன் அவ்வாறு இல்லாமல் இருக்க முடியும் என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். நாலு கண்டிஷன்ஸ். ஒன்று, ஈமான் மிகவும் இலகுவானது. நம்மில் யார் நமது ஈமானில் சந்தேகிக்கிறோம், ஈமானில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் மீன்கள். ஆனால் அதன் பின் மற்ற மூன்று விடயங்களிலும் நாங்கள் ஃபெயிலாகிவிட்டோம், அதனால் வெற்றியை எதிர்பார்க்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வஅமிலு ஸாலிஹாத், இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல விடயங்களை அல்ல உரையிலே இஸ்லாத்தின் வழியினை வாழ்பவர்கள் நம்மை தொட்டு கேட்போம், நாங்கள் அவ்வாறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு செய்யுமாறு கட்டளையிட்டால் உங்களுக்கு இயன்றவரை நீங்கள் செய்யுங்கள் என்று, ஆனால் தடுத்து விட்டால் அதை நிச்சயமாக முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. மனிதனின் இயலாமை, மனிதனின் வீக்னஸ், இவையெல்லாம் அறிந்து புரிந்து சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று கூறிய விடயங்களை பற்றி வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? செய்யுங்கள் என்று கூறிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்தால், நமக்கு நடப்பது என்ன என்பதைக்கான பதிலை நாங்கள் இலகுவாக தெரிந்து கொள்ள முடியும். நாங்கள் கவலைப்படுகிறோம், ஆனால் நம் எதிரிகளை ஏசுவதில் வேலை இல்லை. நாம் நம்முள் சென்று நம்முளே உள்ள குறைகளை கண்டறிய வேண்டும். முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த முஸ்லிம்கள் ரோம சாம்ராஜ்யத்தையோ
பாரசீக சாம்ராஜ்யத்தையோ பயப்படவில்லை. அவர்களுடைய ஈமான் அந்த அளவு அவர்களது இரத்தத்தோடு கலந்திருந்தது. அவர்கள் ஈமானுக்கு பின்னால் நல்ல வேலைகளை நிறுவினார்கள், நிறுவி காட்டினார்கள். வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர், தங்களுக்கிடையிலே சத்தியத்தை நிலைநாட்டுவார்கள். சத்தியம், சத்தியத்தை அவர்கள் தங்கள் மத்தியிலே அவர்கள் அது பேசு பொருளாக்குவது மட்டுமல்ல, நடைமுறை முன்மாதிரியாகவும் ஆக்குவார்கள். ஒருவன் சத்தியத்துக்கு மாறுபடும் பொழுது அவனை திருத்துவார்கள். அவர்கள் சத்தியத்திற்காக ஒன்றுபடுவார்கள். நாம் எவ்வாறு செய்கிறோம்? சில துன்பங்கள், சில சடங்குகள் ஏற்படும் பொழுது நாங்கள் பொறுமையை கையாளுவார். அவர் அவ்வாறுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி நமக்குள் சென்று சிந்திப்போம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவர் அனஸ் இப்னு நஃப், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் யுத்தத்திற்கு செல்கின்ற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை, கவலைப்படுகின்றார். நம்மில் பெரும்பாலோனோர் தப்பிவிட்டோம் என்று சந்தோஷப்படுவார்கள். அவர் கவலைப்பட்டார். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் காபிர்களை எதிர்நோக்குவதற்கு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் குளிர்ச்சியடையக்கூடிய வகையிலே நான் அவர்களுக்கு செய்து காட்டுவேன் என்று சொல்லி நின்று விட்டார். உஹது யுத்தம் வந்தது. உஹது மலையின் அடிவாரத்திலே சஅத் இப்னு முஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸை காண்கிறார்கள். என்ன செய்திகள் என்று கேட்டார்கள். முஆதே, இன்று நீர் காணப்போகின்றீர், இந்த மலையின் அடிவாரத்திலே சுவர்க்கத்தின் மனதினை நான் மணந்து கொண்டிருக்கின்றேன், இப்போது நீங்கள் காணப்போகின்றீர்கள் என்று கூறினார்கள். சஅத் இப்னு முஆதின் கண்களுக்கு முன்னால் காபிர்களின் படைக்குள்ளே உருப்பட்ட அவர் ஷஹீதானார். அவரிலே குத்தும் வெட்டும் அம்புமாக 80 மேற்பட்ட காயங்கள் காணப்பட்டன என்று நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். ஏன் அவ்வாறு துணிவும், அவ்வாறான மௌத்தை வாங்குகின்ற அந்த தன்மை அவர்களிடம் எவ்வாறு வந்தது? ஈமான். நல்ல வேலைகளை செய்ய வேண்டும், அமிலுஸ் ஸாலிஹாத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் அதற்கு நமது ஈமான் அமைந்து விட வேண்டும். அதற்கு ஏற்றவாறு அது இயங்க வேண்டும். அது இயங்க வேண்டும் என்றால் நமது இரத்தங்களிலே அந்த ஈமான் ஓட வேண்டும். அப்போதுதான் நமது செயல்கள், நல்ல செயல்களை, சாலிஹாத்துகளை செய்வதற்கு, மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு, தனது நித்திரையை ஒழித்து நமது கஷ்டத்தை ஏற்று இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, அதற்காக ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் தாங்கக்கூடிய அந்த சக்தியை தருவது அந்த இரத்தம். அந்த இரத்தம் நமது, அந்த ஈமான் நமது இரத்தங்களிலே ஓடுவதில்லை. நமது இரத்தம் ஈமான் அற்ற இரத்தம். கதையிலே நாங்கள் வல்லவர்கள் கதைக்கின்றோம், ஆனால் உண்மையிலேயே செயலிலே அதனால்தான் நாங்கள் அமெரிக்கனுக்கு அடிமைப்படுகிறோம். இன்று இந்த முஸ்லிம் உலகம் அமெரிக்கனுக்கு எதிராக ஏதாவது ஒரு முடிவினை எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியாது? ஆனால் எடுக்க முடியாது. ஏன்? நம்மை அடிமைப்படுத்தி நமது செல்வத்தை பறித்து அவன் உலகத்தை ஆள முயல்கிறான், ஆண்டு கொண்டிருக்கிறான். நம்மை நாம் விரும்புவதை செய்ய முடியாதவர்களாக ஆக்கி நமது பணத்தின் மூலம். ஏதோ ஒரு காலத்திலே நான் சொல்லியிருந்தேன், காலடியிலே காபத்துல்லாவை வைத்துக் கொண்டு வெள்ளை மாளிகையை நோக்கித்தான் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிலை மாறவில்லை என்றால் முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்லை. இன்று காபத்துல்லாவின் நிலையை நீங்கள் பாருங்கள்.
அந்த புனித பூமிக்குள் உழுபட்ட உடன் காபத்துல்லாவை கண்டதும் நீங்கள் இந்த வீட்டை அல்லாஹ் மேலும் மேலும் சிறப்பாக்குவாயாக என்று கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்க, மக்காவிற்கு செல்கின்ற பொழுது அந்த துஆவினை ஓதி பிரார்த்திப்பதற்காக அண்மையிலே நான் ஒரு துருக்கி மாணவி ஒருவி எனது மனைவியுடன் சேர்ந்து வர பார்த்தாள் உம்ராவுக்கு. அவள் கண்ணை மூடிக்கொண்டு, இரு கண்களையும் மூடிக்கொண்டு, காபா வந்ததும் என்னை எனக்கு சொல்லுங்கள், கண்ணை முழிக்கிறேன், அதற்கு முன் நான் எதையும் பார்க்க விருப்பமில்லை என்றாள். இப்படிப்பட்டவள் எவ்வளவு நேரம் அந்த கண்ணை மூடியிருக்க வேண்டும்? காபத்துல்லாவை இலகுவில் காண முடியாது. கண்ணியம், இன்று பெரும்பாலான முஸ்லீம்கள், அதிகம் படித்த முஸ்லீம்கள் எல்லோரும் முஃப்திகளாக மாறி காபத்துல்லாவிற்கு, நமது தொழுகை அவ்வாறு, நமது நோன்பு அவ்வாறு, நமது ஹஜ் அவ்வாறு, நமது ஜகாத்தும் அவ்வாறு. பார்த்து பாருங்கள், ஸ்ரீலங்கா இந்த நாடு பிரச்சனைப்பட்ட பொழுது அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து நாட்டை முழுதாக மீட்டெடுக்க அவர்களுக்கு தேவைப்பட்டது 34 பில்லியன். நமது ஜகாத் மணி ஒரு வருடத்திற்கு, நமது ஜகாத் மணி ஒரு வருடத்திற்கு 500 பில்லியன். அப்படி என்றால் உலகத்திலே ஒரு முஸ்லிம் பிச்சைக்காரனாக இருக்க முடியுமா? ஒரு வருஷத்தில் 500 பில்லியன் என்றால் நீங்கள் முஸ்லீம்களின் தொகையை வைத்து நீங்கள் கணக்கிடுங்கள். 10 வருடத்தில் இந்த ஜகாத் உண்மையாகவே எடுக்கப்பட்டு முஸ்லீம்கள் மத்தியிலே சரியான முறையிலே அல்லாஹ் ரசூல் சொன்னதன் போல் பங்கு வைக்கப்படும் என்றால் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பிச்சைக்காரன் இருக்க முடியுமா? அல்லாஹ் நமக்கு ரிசுக் அளிப்பதில் குற்றம் செய்யவில்லை, குறை செய்யவில்லை. படைத்தவன் அவன், நமக்கு ரிசுக் அளிப்பது அவனின் கடமை, அதை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் நமக்கு அளிக்கின்ற ரிசுக்கினை நம்மில் சிலர் களவெடுப்பதனால், நம்மில் சிலர் துஷ்பிரயோகம் செய்வதனால் நாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் அல்லாஹுவை விட்டு தூரமாயிருப்பதுதான் நமது கஷ்டங்களுக்கு காரணம். நாம் அல்லாஹுவை மீது தூரமாயிருப்பதுதான் இன்று நாம் சொல்கின்ற எல்லாவற்றிற்கும் காரணம். நமது பாடசாலைகளிலே நமது குழந்தைகள் வழிகட்டு போகின்றார்கள் என்று முறைப்படுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் யார்? அரசாங்கமா அல்லது நாங்களா? அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பெற்றோர்கள் எங்கே? சகலதும் நாம் ஏற்படுத்திக் கொண்ட பிரச்சனைகள். குழந்தையை விட்டுவிட்டு எப்போது அந்த குழந்தைக்கு தாய் தேவையோ தாய் வெளிநாட்டிலே, எப்போது தந்தை தேவையோ தந்தை வெளிநாட்டிலே, என்ன நடக்கிறது? ஏன் இன்று நமது ஊரிலே நான் கேள்விப்படுகின்றேன், விரைந்து மலிந்து வருகின்ற தலாக்கு நிகழ்ச்சிகள்? ஏன்? இது ஒரு முஸ்லிம் சமூகத்தின் தன்மையா? ஒரு முஸ்லிம் சமூகத்தின் அமைப்பா? கல்யாணம் முடிப்பதற்கு முன் ஒருவனை காதலிக்கிறாள், வேறு ஒருவன் கல்யாணம் முடிக்கிறாள், காதலன் பழைய காதலன் அவளோடு தொடர்பில் இருக்கிறான், பழைய காதலனே அவளை தனக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கணவனுக்கு செய்தியை கொடுக்கிறான், இவள் இவனுடன், அதாவது அவனுடன் தொடர்பில் இருக்கிறாள் என்று. இதுவெல்லாம் என்ன நடக்கும்? நாங்கள் அமெரிக்கன் மூவிகள் நடத்துகின்றோமா நமது ஊரிலே? இப்படிப்பட்ட நிலையிலே நாமல் இருந்தால் நாம் அல்லாஹுவை விட்டும் தூரமாயிருக்கிறோம் என்பது என்று சொல்வதற்கு வேறு ஆதாரங்கள் தேவையா? நாம் ஏன் நமக்கு அல்லாஹ் சிந்தனையை தந்திருந்தும் அதை பாவிக்காது நாங்கள் இவ்வாறு நாங்கள் மாறு செய்து இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோம்? நேரான வழியை எங்களுக்கு காட்டினாயனே என்று அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கூறுகிறோம்,
என்று கூறுகின்றோம். அதே நேரத்திலே அந்த குர்ஆனை, அந்த வழியை நாங்கள் வைத்திருக்கின்றோம் எங்களது பாக்கெட்டுகளிலே, வாகனங்களிலே, வீட்டுகளிலே. ஆனால் நமது சிந்தனைகளிலோ, நமது செயல்பாடுகளிலோ அந்த குர்ஆனை காணவில்லை. நாம் நமது சமுதாயத்தில், நமது அக்கறை பற்றில், ஒரு முஸ்லிம் ஊர், மற்ற முஸ்லிம் ஊர்களும் அவ்வாறு தான், ஏதாவது ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது நமது அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற விடயங்களிலே அல்லாஹுவின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இது பற்றிய முன்மாதிரி என்ன என்பதை பற்றி கேட்கிறோமா, சிந்திக்கிறோமா? இல்லை. எனவேதான் பெரியார்களே, சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யவில்லை என்றால், ஒரு மூலையிலே குந்து இருந்து சுபஹானல்லாஹ் 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 என்று தஸ்பீஹ் செய்வதல்ல, அது அதில் ஒன்று. அல்லாஹுவும் அவனது ரசூலும் காட்டி தந்த வழியிலே நடப்பதற்கு நம்மை பயிற்றுவித்து அந்த வழியிலே செல்வது. அவ்வாறு செல்லவில்லை என்றால் நமக்கு சோதனை, அந்த சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இருப்பதென்றால் நமது இரத்தங்களை ஈமானிய இரத்தங்களாக மாற்ற வேண்டும். நமது இரத்தத்தினை வெட்டினால் அது அல்லாஹ் 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 என்று அது எழுத வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் வாழ முடியும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொன்னவாறு நம்மை பறவைகள் போன்று காலையிலே வெறும் வயிற்றோடு பெறுகின்ற செல்லுகின்றன, மாலையிலே வயிறு நிரம்பியவையாக அவற்றின் இடத்திற்கு திரும்புகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவ்வாறு நாம் வாழ முடியும். அல்லாஹுவிலே நம்பிக்கை வைப்போம். அல்லாஹுதான் சகலதற்கும், சகல காரியத்திற்கும் பின்னால் இயக்குபவனாக இருக்கிறான் என்பதை நம்புவோம். அவனிலே நம்பிக்கை வைத்தவர்களை, அதன்படி செய்தவர்களை, நடந்தவர்களை அவன் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை என்று அவன் கொடுத்த ப்ரொமிஷன் நாம் நம்பிக்கை வைப்போம். நமது வாழ்க்கை செழிக்கும், நமது ஊர் மலரும், நம் மத்தியிலே நற்குணங்கள் மலரும், நமது குழந்தைகள் நல்லவர்களாக வருவார்கள். முன்மாதிரியற்ற குழந்தைகள், பாவம், அவர்களுக்கு, அவர்களை குறை சொல்வதில் குற்றமில்லை, அவர்களில் குற்றமில்லை. நாம் அவர்களுக்கு உரிய முன்மாதிரியை வழங்க முடியாது. எங்கே இருக்கின்றது முன்மாதிரி? அந்த நேரத்திலே நமக்கு படித்து தந்த ஆசிரியர்கள் எல்லாம் தகவல்களை மட்டும் தந்துவிட்டு செல்லவில்லை. அதற்கு இன்று ஆசிரியர்களே தேவையில்லை. நமக்கு முதல் முன்மாதிரியை தந்தார்கள். எப்படி உடுக்க வேண்டும், எப்படி பல் தீட்ட வேண்டும், எப்படி நகம் சுத்தம் செய்ய வேண்டும், எவ்வாறு நீ நடக்க வேண்டும், எவ்வாறு இவற்றைத்தான் முதல் முதலில் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதற்குத்தான் எஜுகேஷன் என்று சொல்றது. ஏன் இவ்வளவு காசை செலவழித்து, ஏழைகளுக்கு தேவைப்படுகின்ற காசுகளை எல்லாம் செலவழித்து கட்டிடங்களும், உயர்ந்த கட்டிடங்களும், பெரிய கட்டிடங்களும், லேபுகளும் கட்டி கொண்டிருக்கிறோம்? இதனால் பட்டதாரிகளை உருவாக்கலாம், விஞ்ஞானிகளை உருவாக்கலாம், ஆனால் உண்மையான மனிதர்களை உருவாக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அல்லாஹுவின் அடிமைகளாக, நல்ல மனிதர்களாகத்தான் வாழச் சொன்னான் முதன் முதலாக. அதற்கு பயன்படாத விஞ்ஞானத்திற்கோ, அதற்கு உதவி செய்யாத அறிவிற்கோ இஸ்லாத்தில் எந்த மரியாதையும் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து அந்த ஈமானுடன் வாழ முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை, அந்த ஆளுமையை, அந்த வல்லமையை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவராக, இந்த ஊரிலே வாழ்கின்ற மக்களுக்கு அழகிய முன்மாதிரியை காட்டக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு உதவி புரிவானாக என்று, நமது குழந்தைகள் எப்போதும் நமக்காக, நமது நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய, நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய, அவர்களது கடமைகளை தெரிந்தவர்களாக வரக்கூடிய மக்களாக ஆக்குவதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பிரார்த்திப்போமாக. எப்போதும் ஈமானோடு நல்லமலை செய்யக்கூடிய நல்லவர்களாக எங்களை
நாங்கள் ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபிக் செய்வானாக. முஸ்லிம்களை மீண்டும் இந்த உலகின் ஆட்சியாளர்களாக மாற்றி, ஆட்சியாளர்களாக மாற்றுவதென்றால் இந்த உலகத்திற்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து, அவர்களிடம் இருக்கின்ற நல்ல முன்மாதிரியை மற்றவர்களுக்கும் கொடுத்து, அவர்களை அன்புடன் ஏற்று வழிகாட்டக்கூடிய மக்களாக, சமூகங்களின் தலைவர்களாக ஆக்கி வைப்பானாக. முஸ்லிம்களுக்கு நேர்வழியை காட்டி, அறிவை கொடுத்து, சரியான முறையிலே சிந்திக்க செய்யக்கூடிய, செயல்படக்கூடிய உண்மையான இஹ்லாஸுள்ள தலைவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சமூகங்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.